எட்டு வழிச்சாலை திட்டம் குறித்து தமிழக அரசு தனது நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தபோது இதனை கூறினார். இந்த எட்டு வழி சாலைக்கு சேலத்திலிருந்து சென்னை வரை தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்ன, அல்லது அவர்களுடைய மனசு மாறியிருக்கா? மாறியிருக்குன்னா ஏன் மாறியிருக்கு? அப்படி இருக்கும்பொழுது மத்திய அரசு கொண்டு வந்த நிறைய திட்டங்களை எதற்காக எதிர்த்தார்கள்? அரசியல் காரணங்களுக்கா என்பதை தமிழக மக்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேர்பட ஒரு விளக்கத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கின்றார்கள். அதை முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க வேண்டும். மதுரையில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கார் மீது காலணி வீசப்பட்டது குறித்து தான் பேசிய ஆடியோ எடிட் செய்து வெளியிடப்பட்டுள்ளது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார். ஆனால் அமைச்சர் பேசிய பேச்சு மூடி மறைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். நம்முடைய தலைவர்களுக்கு தொலைபேசியில் பேசுவேன், அது நம்ம என்ன பேசினாலும் கூட வெளியே வரும்பொழுது ஒட்டி வெட்டி அதில் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மாஸ்க் பண்ணி அதில் சில வார்த்தைகளை எடுத்துவிட்டு அது போடத்தான் செய்வாங்க. அரசியல் அது சகஜம்தான். அதற்காக நான் ஒருவிடம் பேசுவதை நிறுத்தி கொள்ள முடியாது. என்னுடைய அரசியல் பாணியை நான் மாற்றிக்கொள்ளவும் முடியாது. அதை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருப்பேன். அப்போ ஆப்போசிட்டில் பேசுனது யார் அப்படின்னு சுசீந்திரன் சொல்லியிருப்பார். அந்த ஆப்போசிட்டில் பேசினது பேரை கூட சொல்லியிருப்பார் மதுரை மாநகர தலைவர்னு. அதனால் முழுமையாக அந்த ஆடியோவை நம்ம திமுக நண்பர்கள் முழுமையாக வெளியிட்டாங்கன்னா அதனால் தொடர்ந்து பல உண்மைகள் வரத்தான் போகிறது. நடந்து கொண்டு தான் இருக்கும். முதுமலை தெப்ப